this holiday season, come meet the Merry Mermaid, Scuba Santa, and over 5,000 aquatic creatures. Only at BJP Marine Kingdom, Chennai. மணிச்சபுத்திரன் திரும்ப நீங்க பேசலாம். திரு சிவப்பிரியன், அரசியல் கட்சிகள் சார்ந்து ஒரு 5 பேர் தங்களுடைய கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்திருக்கிற ஒரு பத்திரிகையாளராக 2024 அந்த தேர்தல் ஆண்டு யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது? இல்லை, 2024 பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஏஜி வந்து உங்களுக்கு பிஜேபிக்கு இருக்குதுங்கிறது வந்து வெளிப்படையாக தெரியுது. அதில் ஒன்றும் தமிழ்நாட்டில் வேண்டுமென்றால் அது வந்து தென்னிந்தியாவில் மாறலாம். பட் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பிரதமர் மோடி அவர்களும் அந்த பிஜேபியினுடைய செல்வாக்கும் வந்து சரிஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா 3 மாநில தேர்தல் நடந்தது. ஒரு மாநில தேர்தலை வைத்து தேசிய தேர்தலை வந்து எடை போடக்கூடாது என்பதில் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிற ஆள் நான். இருந்தாலும் கூட ஒரு மாநில தேர்தலுக்கே வந்து மோடி அவர்களினுடைய முகத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கட்சிக்கு வாக்களிக்கும் வடமாநில மக்கள் அவருக்காக ஓட்டு கேட்கும் பொழுது அவரை மீறி வேற யாருக்கு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நியாயமான கேள்வி. அது என் மனதிலும் எழுகிறது, எல்லார் மனதிலும் எழுகுது. இது ஒரு புறம் இருக்க, எதிர்கட்சிகளுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அவர்கள் அமைத்திருக்கலாம். அந்த கூட்டணியில் வந்து எல்லா மாநிலத்திலும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்குது, இப்போ தெலுங்கானாவில் காங்கிரஸ் வந்திருக்காங்க, மகாராஷ்டிரா, பீகார் போன்ற மாநிலங்களில் ஆளக்கூடிய மாநில கட்சிகள், அதாவது வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற மாநில கட்சிகள் வந்து அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால இவர்களும் பாஜக எதிர்ப்பை கையில் எடுப்பதால் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஒரு வெற்றி வரும் அப்படிங்கிற கோணத்தில் இருக்கும் போதே அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா நிறைய பேர் சொன்னாங்க இப்போ கூட ஃபேஸ் எல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு. பட் நிச்சயமாக ஒரு நேஷ்னல் எலெக்ஷனில் அந்த பக்கம் ஒரு ஃபார்மிடபுளாக இருக்கக்கூடிய பிஜேபியில் ஒரு முகத்தை காட்டும் பொழுது எதிர்கட்சிகளும் ஒரு முகத்தை காட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அப்படி முகத்தை காட்டலை அப்படின்னா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா நீங்கள் எடுக்கிற இஷ்யூஸ் வந்து மக்களை வந்து அந்த முகத்தை மீறி ஓட்டு போட வைக்கிறதுக்கு கம்பல் பண்ணணும், மக்களை வந்து தூண்டணும். அப்படிப்பட்ட இஷ்யூஸை நீங்கள் எடுக்கணும். அப்படிப்பட்ட இஷ்யூஸை எதிர்கட்சிகள் இதுவரைக்கும் எடுத்த மாதிரி தெரியல. நாடாளுமன்றத்தில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. நாடாளுமன்றத்துக்கு உள்ளே 2 இளைஞர்கள் வந்து அந்த 15 அடி எகிரி குதித்து இந்த குப்பிகளை வீசினாங்க. அதில் மிகப்பெரிய புகை வந்தது. அவர்களுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பே இல்லை இந்தியாவில் அப்படின்னு. அந்த விஷயத்தை கூட இந்தியா கட்சிகள் வந்து கடந்த 20 நாளாக அதை பற்றி பெருசாக ஒரு போராட்டமோ இல்லை வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி ஒரு கான்ஃபரன்ஸோ, ராகுல் அடுத்த நாளே ராகுல் ஒருத்தர் பேசுகிறதால மட்டுமே அது மக்கள்கிட்ட வந்து நீடிச்சிடாதுல்ல, போய் சேராதுல்ல. ராகுல் 10 வருஷமாக பேசிக்கிட்டு தான் இருக்கார் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக. ராகுல் ஒருவர் பேசுவதாலேயே பிஜேபி தோக்கணும்னா 2019 தோற்றுருப்பாங்களே பிஜேபி. அப்ப ராகுல் ஒருவர் மட்டும் பேசினா பத்தாங்களா? இல்ல, ராகுல் பேசுறது மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியது காங்கிரஸோட கடமை, இங்க இருக்கிற திமுகவோட கடமை, டிஎம்சியோட கடமை, அங்கங்க அவங்க அவங்க தலைவர்கள் அதை பத்தி பேசணும் இல்ல. அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி யாரு பேசுறாங்க, ப்ரைஸ் ரைஸை பற்றி யார் பேசுகிறாங்க, அதையெல்லாம் விட்டு விட்டு இந்த ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட்டு, இது வந்து செக்யூலர் கவர்மெண்ட்டு தான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான இஷ்யூ தான். ஆனால் மக்களுக்கு நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசாமல் ஒரு ஓவர் ஆர்ச்சிங் இஷ்யூஸை பேசுகிறதுனால வந்து இவங்களால் வந்து மக்களை கம்பல் பண்ணி அந்த முகத்துக்கு எதிரான ஒரு வாக்குகளை திரட்ட முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. திரட்டணுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா இஷ்யூ பேஸ்டாக இந்த இவங்களுடைய இந்த கேம்பெயினை வந்து இவங்க கொண்டு போகணும். இஷ்யூ பேஸ்டான கேம்பெயின்ஸை கொண்டு போகணும். பேசலாம் திரு